Good morning, children. Now we will see the lesson Fisherman and the Goldfish. Woodcutter and a fairy. You know the woodcutter story and the Vasai Maravettiyum தேவதையும் அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோல்டு ஆக்ஸ் தருவாங்க, சில்வர் ஆக்ஸ் தருவாங்க, அவங்க ஹானஸ்ட் இது பண்ணி மூணையுமே தருவாங்க இல்லையா? அது ஓல்டு ஸ்டோரி, உங்களுக்கு அதை பத்தி அது தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு நியூ ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். விசிட்டர்னா ஒருத்தர் கடற்கரையை பார்க்க வந்திருக்காரு. சன் பீச் கடற்கரை ஓரமாக நின்று கடல் அலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ப்ளூ ஓஷன் வித் ஸ்ட்ரெச்சப், அந்த அலைகள் மேலே ஏறி இறங்குறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஹி பாயிண்ட் ஏ வேவ்ஸ் விச் வாஸ் மூவிங் அப் அண்ட் டவுன். அவர் வந்து அந்த வேவ்ஸ் மேலே போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் தெர் இஸ் ஏ புரோக்கன் ஹட், அது பக்கத்தில் ஒரு ஓல குடிசை வீடு இருந்துச்சு. ஹி ஒண்டர் எனி ஒன், அதுக்குள்ளே ஒருத்தர் வாழ்கிறாங்களா அப்படின்னு போட்டு ஆச்சரியப்பட்டு போனார். இந்த டோர் அப்போ டோர் ஓப்பன் ஆச்சு ஹட்டிலேருந்து. ஏ ஃபிஷர்மேன் கம்ஸ் அவுட், உள்ளேருந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்தார். ஹி கேரி அ ஃபிஷிங் நெட், ஒரு ஃபிஷிங் நெட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஹி வாக்ஸ் அப் இன் அ விசிட்டர், விசிட்டர் பக்கம் நடந்து வந்தார். நெட்டுனா வலை எடுத்துகிட்டு வலை மீன் பிடிக்கிறதுக்காக வராரு. குட் மார்னிங், ஆர் யூ கோயிங் டு லக்கி டுடே, குட் மார்னிங் சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல டேயாக அமையட்டும், நிறைய ஃபிஷ் கிடைக்கட்டும் அப்படின்னு விஷ் பண்ணார். நானும் ஐ ஹோப் ஸோ, நானும் அதை நினச்சி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ காட்டன் ஃபிஷ் ஃபார் வீக், ஒரு வாரமாக எனக்கு ஒரு ஃபிஷ்ஷும் கிடைக்கல, நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை உள்ளே நெட்டை உள்ளே போட்டார். மட் மட் தட்ஸ் ஆல் ஐ கெட், த ஸ்னேக்ஸ் அண்ட் மட் இன்ன நெட், அதில் வந்து வெறும் மண் ஷேக்ஸ் மண் இதெல்லாம் தான் கிடைச்சிது. உடனே அதை ஷேக் பண்ணி மண்ணெல்லாம் அனுப்பிட்டு திருப்பி போட்டார். ட்ரை அகைன், திருப்பி பண்ண சொன்னார். எஸ் ஐ சப்போஸ் ஐ ஷூட், ஆமாம் திருப்பி போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வலையை போட்டார். ஹாவ் அலோன் ஹியர் யூ லிவ், நீ மட்டும்தான் இங்கே வாழ்றியா அப்படின்னு கேட்டார். உன்னை ஃபிஷர்மேன் சொல்கிறாரு, நோ மை ஒய்ஃப் இஸ் இன் அ ஹட், என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க குடிசையில் இருக்காங்க, அவள் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா, பிகாஸ் ஐ ஹாவ் இன் காட்டன் எனி ஃபிஷ் நவ் எட்ஸி, நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டு போகலன்னு என் மேலே கோபமாக இருக்கா, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் திருப்பி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஓ அப்படின்னு பார்க்குறது. இப்போ ரொம்ப ஹெவி, ஓ ஹெவி சீட்விட் சீட்விட் ஹோப்லெஸ், நான் வந்து இது வந்து கடல் பாசின்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் யூ டோன்ட் யூ அகைன் மே யூ லக்கி திஸ் டைம், நீ ஏன் திருப்பி ட்ரை பண்ணக்கூடாது, இந்த டைம் உனக்கு நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்கும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபிஷர்மேன் கோவமாக, ஐ நெவர் காட் எனி ஃபிஷ் யூ ஸ்டாண்ட் ஹியர் டாக்கிங், யூ ஆர் ஃப்ரைட்டன் தி ஃபிஷ் அவே, நீ என் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஃபிஷ்ஷும் கிடைக்காது, ஃபிஷ்ஷெல்லாம் பயந்து ஓடி போயிடுது, நீ போ இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிவிட்றாரு. ஐ எம் சாரி ஐ வில் கோ, இல்லை சாரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஃபிஷர்மேன் த்ரோ எ நெட் இன்டு தி வேஸ், திருப்பி அலையில் வலையை போட்டார். தேர்ட் டைம் லக்கிலி லெட்ஸ் மீ பி, லெட் மீ பி, தேர்ட் டைம் போடுறேன் எனக்கு நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஹே ஹி பீன்ஸ் டு புல்லின், அப்போ வந்து வெயிட்டாக இருக்கவும் அதை இழுத்து பார்க்குறாரு. நத்திங் நத்திங் வெயிட் ஹீ சம்திங் எ ஃபிஷ், எதுவும் கிடைக்குதா என்னன்னு பார்க்கலாம், ஏதோ ஃபிஷ் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு எடுத்தார். அப்போ ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. ஹி பாசிட் எ கோல்டு ஃபிஷ், அதை பார்த்தா கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவருக்கு டெய்லை பிடிச்சி தூக்குனார். தூக்கிட்டு வி காண்ட் ஈட் யூ, உன்னை வச்சு நான் என்ன சாப்பிடவா முடியும், நான் என்ன செய்கிறது, ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்க, யூ புட்டிய பவுல் அண்டு வாட்ச் யூ ஸ்விம், நீ ஒரு பவுலில் வச்சுட்டு நீ எப்படி ஸ்விம் பண்ணுறன்னு வேணால் அழகு பார்க்கலாம், மே வில் பி இன் மை ஒய்ஃப் ஹாப்பி, அதை பார்த்தா என் ஒய்ஃப் ஹாப்பி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோ கிரேட் ஃபிஷர்மேன் ஐ எம் யுவர் பவர், அப்போ கோல்டு ஃபிஷ் பேசிச்சு, நான் வந்து உன்னோட பவரு, பட் யூ லெட் மீ கோ, இங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. வாட் எவர் யூ விஷ் விதின் ய ஹார் ஐ வில் மேக் இட் ஸோ, ஒரு மணி நேரத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஷர்மேன் அஃப்ரைட் யூ டாக்கிங் ஃபிஷ், அதை பார்த்தோன்னே அது ஃபிஷ் பேசுகிறத பார்த்தோன்னா பயந்துட்டான் அவன். வாட் எ ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு, பட் பெட்டர் யூ கோ கோ ஆஸ் ஐ வில் ஹாவ் என் அஃப் பேட் லக்கி ஆல்ரெடி, ஏற்கனவே எனக்கு பேட் லக்காக இருக்குது, அதாவது ஒரு ஃபிஷ்ஷும் கிடைக்க மாட்டேங்குது, நீ வேற வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ கோல்டு ஃபிஷ்ஷை கடலில் திருப்பி தூக்கி எரிஞ்சிட்டார். ஏ டோர் ஆஃப் அண்ட் ப்ரோக்கன் டவுன் ஓப்பன் அண்ட் ஏ ஃபிஷர்மேன் கம்ஸ் அவுட், அப்போ அந்த வீட்டிலேருந்து கதவை திறந்துட்டு ஃபிஷர்மேன் ஒய்ஃப் வெளியில் வராங்க. ஹோப் யூ காட் எனி ஃபிஷ், ஏதாவது ஃபிஷ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. யூ நெவர் பிலீவ் திஸ், நீ சொன்னால் நம்ப, நான் உன்னை சொல்கிறேன் நீ நம்ப மாட்ட, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐ காட் அ கோல்டு ஃபிஷ், ஒரு கோல்டு ஃபிஷ் கிடச்சிச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. ஹேர் டாக்கிங் ஃபிஷ், அது என்கிட்ட பேசிச்சு, யூ ஆஸ்க் மீ டு மேக் எ விஷ், நான் அது வந்து என்னை விஷ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ த்ரூ தம் இன் டு ஏ பேக்ஸ், திருப்பி நான் அதை போட்டுட்டேன் கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறார். வாட் டோன்ட் பிலீவ் திஸ், திஸ் ஒன் சான்ஸ் யூ ஹேட் டு கெட் சம் ஒன் அண்ட் த்ரூ அவே,
ஏதாவது ஒன்று கேட்டுட்டு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு எரிஞ்சுக்கலாம்ல, ஏன் அது உங்களையும் தூக்கி போட்ட அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. பட் ஹி வாஸ் அ மேஜிக் ஃபிஷ், ஐ வாஸ் அஃப்ரைட். அதை பார்த்தா மேஜிக் ஃபிஷ் மாதிரி இருந்தது, எனக்கு பயமாக இருந்துச்சு, போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்ரைட் பி ரைட் கால் த ஃபிஷ் பேக் அண்ட் சே டு வாண்ட் எ விஷ், திருப்பி அதை கூப்பிடுங்க, ஏன்னா ஏதாவது நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கும், கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. டெல் ஹிம் நீடிய நியூ குக் பாட் அண்ட் வென் டு ஹிம் கம் ஹோம் டு கிவ் அட். நம்ம சமைக்க ஒரு நல்ல பாத்திரமே இல்லை, அதனால் சமைக்க நல்ல பாத்திரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எ ஃபிஷர்மன் ஃபேசஸ் தி வேவ்ஸ் டு மர்மர் ஜென்டிலி, அதை தூக்கி அந்த வேவ்ஸை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே ஏ ரைஸ் விஸ் எ ஃபால், எ ரைஸ் அண்ட் ஃபால், வி ஆர் வேவ்ஸ் ஆஃப் தி சி, வி சி இட் ஆல், வி சி இட் ஆல் அண்ட் நவ் வி நோ வாட் வில் பி, ஜஸ்ட் வாட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது இந்த பாட்டை அப்படியே பாடுறாரு. ஃபிஷர்மேன் லிட்டில் ஃபிஷ் லிட்டில் ஃபிஷ் இட்ஸ் வாஸ் அ டீப் ஆன் த சி, மை ஒய்ஃப் வாண்ட் டு விஷ், வில் யூ கிராண்ட் இட் டு மீ, சின்ன ஃபிஷ் நீ வந்து வரியா, என் ஒய்ஃப் வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே கோல்டு ஃபிஷ் மே அப்பியர் ஆறா, அதாவது மேலே எழுந்து வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரியுறாங்க அந்த வேவ்ஸுக்கு நடுவில். ஏர் சாண்ட் வாட்டர் ஃபயர் வாட் டஸ் யுவர் ஒய்ஃப் டிசைரர், ஓகே ஃபிஷ் பேசுது, ஏர் சாண்ட் வாட்டர் ஃபயர், உங்கள் என்ன வேணும், ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்கணும். ஓ லிட்டில் ஃபிஷ் பிலீவ் இட் நாட், மை டியர் ஒய்ஃப் வாண்ட் டு குக்கிங் பாட், என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே இட் நவ் கோன் சி, ஓகே நான் தரேன், போய் வீட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டூக்கு லவுட் கிளாப், ஒய்ஃப் கம்ஸ் அவுட், உடனே கிளாப் பண்ணி கூப்பிட்றாங்க வீட்டுக்கு. கதவை தட்டி திறந்து வெளியில் வரா, யூ ஹவ் காட் அ பாட், பாட் கிடச்சிருச்சான்னு கேட்குறா. நவ் ஐ ஹோப் வெரி ஹாப்பி, கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறான், ஃபிஷ்ஷுக்கு தேங்க்ஸ் பண்ணுறான். அண்ட் வாட் ஃபார் இஃப் எம்டி பாட், எம்டி பாட்டாக கொடுத்துருக்க, ஏதாவது ஃபுட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு, ஃபுட்டு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஷ் ஹட்லேருந்து அவன் ஒய்ஃப் பேசுகிறாங்க கோல்டு ஃபிஷ் கிட்ட, பிக் ஃபிஷ் கேட்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அது கேட்குறதுக்கு அன்ஹாப்பியாக இருக்குது, வெரி வெல் லெட் யூ சீம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கடல் அலையை பார்த்து பாடுறாரு. எ விஷ் அண்ட் ஃபால், விஷ் ரெயின் ஃபால், இவாஸ் வேவ் சி, சி ஆல் அந்த வேவ் சொல்லி, லிட்டில் ஃபிஷ் லிட்டில் ஃபிஷ் இஃப் அ டெப்த் ஆஃப் தி சி, ஐ வில் கம் மேக் எ விஷ், நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே வேவ்ஸுக்கு நடுவில் திருப்பி கோல்டு ஃபிஷ் அப்பியறாரு, வெளியில் வந்து கேட்குது. வாட் இட் யூ டிசைடர், இப்போ நீ என்ன வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்கிறாரு. பிக் ஹவுஸ் பிளண்டி ஆஃப் ஈட், லாட் ஆஃப் சர்வன்ட், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், நிறைய சாப்பிட்றதுக்கு திங்ஸ் வேணும், எனக்கு வேலை செய்ய நிறைய சர்வன்ட் வேணும், அப்புறம் ஷூஸ் வேணும் அப்படி இப்படின்னு நிறைய எல்லாம் கேட்குறாரு. ஸோ மே இட் குவான்சி, ஸோ ஓகே நான் தரேன், நீ போய் வீட்டில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. எ ஃபிஷ் கோஸ் இன் டு தி வேஸ், உடனே உள்ளே போயிடுச்சு, உள்ளே போனோடனே அப்படியே ஒரு கிளாப் பண்ணி சவுண்ட் வித் ப்ரோக்கன் ஹட் டிஸப்பியர்டு. உடனே உள்ளேருந்து ஹட்லேருந்து வெளியில் வராங்க ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேன் ஒய்ஃப் ஆர் இன்சைட் எ பிக் ஹவுஸ், உள்ளே வந்து ஒரு பெரிய வீடு. அந்த சர்வன்ட் ஓப்பன் தி டோர், சர்வன்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, சர்வன்ட் ஃபாலோஸ் தெம் அரவுண்ட், சர்வன்ட் அப்படியே சுற்றி ஃபிஷர்மேனை சுற்றி சர்வன்ட் வந்துட்டு சுற்றி நிற்கிறாங்க, என்ன வேணும், ரெண்டு பக்கமும் அவங்களோட நடந்து வந்து அவங்க ஃப்ரூட்ஸு நட்ஸு அதெல்லாம் வீட்டில் நிறைய இருக்குது. சர்வன்ட்ஸ் ரன் ஃபார்வர்ட் அண்ட் எ சேர் ஈச் ஆஃப் தி கப்புள், ரெண்டு பேரும் ஒரு சேர் போட்டு அந்த ஃபிஷர் கட்டு ஹட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. வென் எ ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் சீட்டட், அதில் உட்காந்துட்டாங்க, உட்கார வச்சாங்க அந்த சர்வன்ட் எல்லாருமே. த ஒய்ஃப் வேவ்ஸ் ஆர் ஹேண்ட் அண்ட் ஆர் ஆல் சர்வன்ட் லீவ் பவ்விங், ரெண்டு பேரும் அந்த சர்வன்ட்லாம் அவங்க ரெண்டு பேர்த்து கை கால்லாம் அமைக்க விட்டாங்க. ஆர் யூ ஹாப்பி நவ், ஃபிஷர்மேன் கேட்குற ஒய்ஃபை பற்றி போனது, ஹாப்பியா, நீ கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, எ பிக் ஹவுஸ், வி ஆர் பிளண்டி ஆஃப் ஈட், நோ சர்வன்ட், பட் தர் இஸ் நாட் எனஃப், ரிமெம்பர் ஹவ் எ கோல்டு ஃபிஷ் இஸ் லைஃப், ஹி வாண்ட் டு சம் ஒன் ரியலி பிக் இன் ரிட்டர்ன், இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய நமக்கு வேணும், அந்த கோல்டு ஃபிஷ்ஷை ரிட்டர்னாக நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. லீவ் தம் டு மீ டு மேக் ஏ திஸ் ஃபிஷ் டுமாரோ இல் லெட் ஹிம் எ விஷ், நாளைக்கு போகும்போது நான் திருப்பி நான் கேட்குறத நீங்கள் அந்த ஃபிஷ் கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாண்டிங் நியர் தி வேவ்ஸ் அண்ட் விச் ஆங்கிரிலி, இன்னும் வேவ்ஸ் பக்கத்தில் வந்துட்டு சத்தமாக கூப்பிட்றாங்க. அதே மாதிரி கூப்பிட்டு ஃபிஷர்மேன் லிட்டில் ஃபிஷ் லிட்டில் ஃபிஷ் இன் எ டெப்த் ஆஃப் தி சி, மை ஒய்ஃப் இஸ் ஹியர் டு மேக் எ விஷ், கேன் யூ சி எ பிளேஸ், என் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபிஷ் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் அப்பியராது. வாட்ஸ் இஸ் இட், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஐ வாண்ட் டு குவின், நான் வந்து ஒரு குவின்னா இருக்க ஆசைப்படுறேன். ஆஃப் ஸ்கை லேண்ட் சி ஐ வாண்ட் யூ லிட்டில் ஃபிஷ் டு ஒர்க் ஃபார் மீ, குவின் ஆகணும், அந்த லிட்டில் ஃபிஷ் வந்து நீ வந்து எனக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஃபிஷ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி வேவ்ஸ் கம் டுகெதர் டு தி கிரேட் கிளாப், ஒரு கிளாப் பண்ணிகிட்டே பக்கத்தில் வந்துச்சு. தே ஆர் ட்ரபிள் சவுண்டு டு தண்டர் ஹண்டிங் அண்டு, அது பண்ணும்போது ரொம்ப சவுண்டோட இடி மின்னலோடு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இந்த ஃபிஷர்மேன் இஸ் ரன் அவே, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. அஃப்ரைடு எ ஓல்டு ப்ரோக்கன் டவுன் இன் டு தி சீன் பிஃபோர் டூ வாண்ட் டு பி டவுன் ஹட், அந்த ஹட்டு அங்கே அந்த குடிசையோடு வரும்போது அந்த ஹட்டு அந்த ஹட்டுக்கிட்ட ஓடுறாங்க எல்லோரும். வாக்கிங் ஆன் எ பீச் வேவ்ஸ் மூவ் ஜென்ட்லி, அப்போ வந்து ஒரு வேவ்ஸ் நல்ல பெரிய வேவ்ஸாக நமக்கு வருது. ஹி மேட் எ பேட் ஸ்டார்ம் லாஸ்ட் நைட், நைட் வந்து ஒரு பெரிய இடி மின்னலோட ஒரு ஸ்டார்ம் வேவ்ஸ் வந்துச்சு, அதாவது காத்தடிச்சது. ஓ லுக் ப்ரோக்கன் ஹட் இஸ் பேக், அந்த காத்துலேயும் இந்த ப்ரோக்கன் ஹட் உங்களுக்கு பேக் கிடச்சிச்சா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. வாட் ஹேப்பன்ஸ் டு பிக் ஹவுஸ் தட் எஸ்டர்டே, ஒரு பிக் ஹவுஸ் பெரியஸாக இருந்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹஸ் கம்ஸ் அவுட் டு தி ஹட் டுகெதர் அண்ட் கேரியிங் ஃபிஷிங் நெட், ரெண்டு பேரும் உள்ள ஃபிஷிங் நெட்டை வச்சுட்டு வெளியில் வராங்க. தட் இஸ் ஃபிஷர்மேன் அண்ட் ஒய்ஃப், ஐ வில் ஆஸ்க் தம் வாட் ஹேப்பன்ட், இந்த ஃபிஷர்மேன் அண்ட் ஒய்ஃபும் கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம ஆசைப்படணும், நிறைய ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஹானஸ்ட் இருக்குது, அந்த ஹானஸ்ட் படி தான் நம்ம ஆசைப்படணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட இந்த மீனிங். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.